राधाकृष्णन வர்ணனையின் வார்த்தைகள் பல இருந்தாலும் அதில் உன்னை பற்றி வசனங்கள் சிறிதிருக்கும். வெண்மை உள்ளம் கொண்ட எங்கள் வெள்ளலூர் நாடு, அதில் தர்மத்தை அள்ளித்தரும் தர்மசான வட்டி எங்க ஊரு, அதில் நடக்குதுவாறு வடத்தேறு, அதை கண்டு விசில் சத்தம் கேட்குதுவாறு செவியோடு, புண்ணிய பூமியில் புழுகி பறக்கும் காளையின் ஆட்டமா இல்லை காளையை கட்டி அணைக்க வீரனின் ஆட்டமா என பொறுத்திருந்த குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உண்டாக்கிக் கொள்கின்றார்கள். சிங்கம்மாள் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. என் மாட்டிற்கு சிறப்பு பரிசாக புதுப்பட்டியை சேர்ந்த சி சரவணன் அவர்களின் சார்பாக ரூபாய் 201, தர்மசங்கப்பட்டியை சேர்ந்த ஐயா கண்ணி பிள்ளை மீனம்மாள் அவர்களின் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம், அழக மாநகரை சேர்ந்த குகன் கேஸ் அவர்களின் சார்பாக ஒரு சேர், அழைச்சிப்பட்டியை சேர்ந்த எம் ரமேஷ் அமமுக ரூபாய் 501, மல்லாவட்டியை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களின் சார்பாக ரூபாய் 501. இதற்கு நிறுவன தலைவர் பிரதாப் எல்லையப்பத்தேவர் அவர்கள் சார்பான 501 சிறப்பு பரிசு. அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசுத்தினை பெறுவதற்கு அடுத்தபடியாக கட்டாணிப்பட்டியைச் சேர்ந்த உதயா இல்லர் காலையை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அக்காலையை அடக்குவதற்கு வெள்ளலூர் நாட்டைச் சேர்ந்த கோட்டணத்தாம்பட்டி கருப்பசாமி குழு வீரர்களும் தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையிலையும் அத்துணை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு ஒற்றை காளையா, 9 வீரர்களா, கட்டுடல் மேனியா, கருணிர நாயகனா, ஐயன் வளர்த்த காளையா, ஐயா வந்த வீரமா என ஒரு தெரிந்து போ. ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு, தாம விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு, ஆட விட்டு ரசிப்பது வடமஞ்சு விரட்டு என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் மேலூர் மில்கே சிங்கம்மாள் கோவில் காலை
மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த காலையை அடக்கியே வீரம் என ஒரே நோக்கத்தோடு வெள்ளையனை நிறத்தால் விரட்டியடித்த வீரம் என்ற வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் தீரணிப்பட்டி ஸ்ரீ நத்தகாளியம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒற்றை காளையா என்பது வீரர்களா கட்டுடன் மேனியா கருணிர நாயகனா என பொறுத்திருந்து பார்ப்போம். கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த. மேலும் இம்மாற்றிற்கு சிறப்பு பரிசாக வாகனேரி பிஆர்வி கன்ஸ்ட்ரக்ஷன் பிரதாப் பிள்ளையப்ப சார்பாக ரூபாய் 501, தர்மாசனப்பட்டியை சேர்ந்த எம் எம் ராமசாமி சார்பாக ரூபாய் 201, புதுப்பட்டியை சேர்ந்த சி சரவணன் சார்பாக 201, தர்மாசனப்பட்டியை சேர்ந்த ஐயா கண்ணபிள்ளை மீனாம்பாள் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம், அலகமனேரியை சேர்ந்த குகன் தலைச்சிப்பட்டியை சேர்ந்த எம் ரமேஷ் அமமுக கழகம் சார்பாக ரூபாய் 501, மல்லாவட்டையை சேர்ந்த கேஎல்வி கன்ஸ்ட்ரக்ஷன் ராதாகிருஷ்ணன் சார்பாக ரூபாய் 501. அத்தனை சிறப்பு பரிசையும் பரிசு தொகையும் பெறுவதற்கு வாடிக்கிட்டே இருக்க சீமான் கொஞ்சம் உள்ள விடுங்க. அவங்க கமிட்டி மெம்பர்ஸ் வாடிக்கிட்டே சீமான் இருப்பாங்க, அவங்களை உள்ள விடுங்க. வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்க. திண்ணையில் தான் உறங்கி தானும் விரதம் இருந்து வந்த வீரர்களா பண்ணையில் திணறேறி வந்த காளையா என ஒருத்திருந்து பார்ப்போம். பெண்கள் வேலையிட்டால் காளை சவிராடும், ஆண்கள் விசிலடித்தால் வீரர்களும் காளையை அடக்குவார்கள். பெண்களின் குரலை சத்தமா ஆண்களின் விசை சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம். மாடுபிடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே, மாடு வளம் அமைந்து வரப்பட்டு 5 நிமிடங்கள் நிறைவேற்றது. ஒன்றிய கவுன்சிலர் திரு ராமலிங்கம் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய கவுன்சிலர் திரு ராமலிங்கம் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். இந்த மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவிற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து சிறப்பு அழைப்பாளராக வந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஒன்றிய கவுன்சிலர் நான் ராமலிங்கம் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாடி பொருத்தி குறை கூறுகிறேன். எங்களுக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த செய்தி தொடர்பாளரும் எம்ஜிஆர் நாளிதழ் ஆசிரியருமாயிய அன்பு அண்ணன் திரு மருது அழகிராஜ் அவர்களை வருக வருக என்று அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். இந்த மாபெரும் வடமாடு நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பு அழைப்பாளராக வருகை கொண்டு கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளரும் எம்ஜிஆர் நாளிதழ் ஆசிரியருமாகிய அண்ணன் மருது அழகுராஜ் அவர்களை வருக வருக என்று வெள்ளலூர் நாடு உரங்கான்பட்டி சீகரம் தர்மசானப்பட்டி கிராமத்தினுடைய பெரியோர்கள் இளைஞர்கள் சார்பாக வருக வருக என்று அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளரும் எம்ஜிஆர் நாளிதழ் பத்திரிகை ஆசிரியருமாகிய உயர்திரு அண்ணன் மருது அழகிராஜ் அவர்களை வருக வருக என்று அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள். நேரங்கள் நெருங்கிவிட்டன, காலங்கள் நெருங்கிவிட்டன. பரிசு தொகையும் சிறப்பு தரிசனம் பெறுவதற்கு அவர்களுடன் வருகை புரிந்து கொண்டிருக்கின்ற கல்லல் ஒன்றியத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளரும் நடராஜபுரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியினுடைய தலைவரும் வடமாடு சங்கத்தினுடைய
சரவணன் அவரின் சார்பாக ரூபாய் 201,
தர்மாசனப்பட்டியை மீனம்பாள் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம், அழகமாளரை சேர்ந்த குகன் தினேஷ் சார்பாக ஒரு சேர், அழைச்சிப்பட்டியை சேர்ந்த எம் ரமேஷ் அமமுக சார்பாக ரூபாய் 501. வீரர்களே, கடைசி 10 நிமிடங்கள், சிறந்த காலை வீரர்களும் துடிப்பு மிகுந்த வீரர்கள், மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் வெள்ளலூர் நாட்டை சேர்ந்த தர்மாசனப்பட்டி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முதலாம் ஆண்டு வடமாடு திருவிழாவிலே தற்சமயம் 4வது சுற்று நிகழ்ச்சியாக மதுரை மாவட்டம் மேலூர் சிங்கம்மன் மில்கேட் கோவில் காலை மிக துடிப்புடன் வடம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த காலையை அடக்கிய சிவகங்கை மாவட்ட வெள்ளையனை முரத்தால் வேட்டியடித்த வீரமங்கை வேணாச்சியாருக்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்ட தூரணிப்பட்டி ஸ்ரீ நத்தகாளியம்மன் வீரர்களும் மிக துடிப்பிட வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வரலாறு நடக்க போவது 5 அறிவு படைத்த காளையா 6 அறிவு படைத்த வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம். திறன் கொண்ட காளையா துணிர் கொண்ட வீரனா என பொறுத்திருந்து பார்ப்போம். சீட்டி அறியுங்கள், கை தட்டுங்கள், வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்க. நேரம் நெங்கி விட்டன, காலங்கள் கடந்து விட்டன. பரிசு தோனியும் சிறப்பு பரிசனம் பெறுவதற்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம். சீட்டி அறியுங்கள், கை தட்டுங்கள், வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்க. காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி, மதிய வேலையிலே மனமகிழும் ஆட்டம், மாலை நேரத்திலே மனமிருக்கணுமையான ஆட்டம், அதுதான் மன மஞ்சு இரட்டா. சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட மேலே மில்கே சிங்கம்மாள் கோவில் காலை, அந்த காலையை அடக்கிய வீரமன ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கீரணிப்பட்டி ஸ்ரீ நத்தகாளியம்மன் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மேலூரை சேர்ந்த உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள்
சரியான உத்தி கட்டாணி பற்றி உரையாளர்